அனைவருக்கும் ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் சேனல் சார்பாக வணக்கம் இன்று வைகாசி விசாகம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஞானத்திற்கு உரிய நட்சத்திரமாக இருப்பது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அன்றுதான் முருகப்பெருமான் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து அவதாரம் புரிந்தார் என்கிறது புராணம் தீயதை அழித்து நல்லதை நிலைநாட்ட அவதாரம் புரிந்த முருகனை வைகாசி விசாகம் தினத்தன்று வழிபடுபவர்களுக்கு இத்தகைய கெடுதல்களும் விலகிப் போகும் என்பது பக்தர்களுடைய தீராத நம்பிக்கையாக இருந்து வருகிறது இத்தகைய சுபதினத்தில் நாம் அனைவரும் இன்று பச்சைமலை முருகன் கோயில் பற்றி தெரிந்து கொள்வோம் பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் பச்சைமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் கோயில்களும் ஒன்றாகும் இம்மலையை மரகதாசலம் என்றும் அழைப்பார்கள் இத்திருத்தலத்தில் முருகன் குழந்தை வடிவாக ஞான தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார் பச்சை மலை பெயர் காரணம் நாம் பலரும் நினைப்பது போல பச்சை மலை மலை பெயர் பெற காரணம் மரங்களோ செடிகளோ கிடையாது பழைய படங்களை புரட்டி பார்த்தால் பச்சை மலையில் அவ்வளவாக மரங்கள் இல்லாமல் பாறைகளும் கற்களும் இருந்ததே காண முடியும் இங்கு பச்சை என்று தண்ணீரை குறிக்கிறார்கள் இங்குள்ள மூலவருக்கு நேர்கீழாக ஒரு நீரூற்று இருப்பதாக நம்பப்படுகிறது இது சமீப காலத்தில் நிரூபணம் ஆனதை ஒரு சுவையான நிகழ்ச்சியின் மூலம் நாம் அறியலாம் வருடம் ரெண்டாயிரத்துக்கு முன்பு பச்சைமலைக்கு நீர் மலை அடிவாரத்திலிருந்து தான் தினமும் கொண்டு செல்லப்படும் அப்பொழுது ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக கணிர் கிணறுகள் வற்றிவிட்டன அப்பொழுது மலைக்கு மேலே ஆழ்குழாய் கிணறு அமைத்தல் பற்றிய திட்டம் உருவானது மலை அடிவாரத்திலேயே தண்ணீர் இல்லாத சமயம் மலைக்கு மேலே தண்ணீர் எப்படி இருக்கும் என்பதால் மிகுந்த சந்தேகப்பட்டுதான் ஆழ்குழாய் தோண்டப்பட்டது ஆனால் ஆச்சரியம் அன்று சிறு ஆழத்திலேயே மிகவும் வேகமாகவும் உயரமாகவும் நீர் வெளியேறதை அருகிலிருந்தோர் இன்றும் பரவசத்தோடு நினைத்து நினைவு கூறுகின்றனர் இதனால் பச்சை மலையில் பயன்படுத்தும் நீர் அனைத்தையுமே நாம் தீர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கோவில் வரலாறு பச்சைமலை பால பாலதண்டாயுதமானியாக காட்சி தருகிறார் பச்சைமலை மூலவரின் புன்னகையே தனி சிறப்பு பழனியைப் போன்றே இங்கு மூலவர் மேற்கு நோக்கிய வண்ணம் காட்சி தருகிறார் மேற்கு நோக்கிய முருகன் திருத்தலங்கள் மிகவும் அரிது இங்கு மூலவருக்கு ஸ்வர்ணபந்தனம் செய்யப்பட்டுள்ளது பிரதிவாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை என்று மூலவருக்கு சத்ரு சம்ஹார திருசடை அர்ச்சனை செய்யப்படுகிறது தைப்பூசம் பங்குனி உத்திரம் கந்தர்சஷ்டி திருநாட்களில் இறைவனை தங்கக்கபட்ச அலங்காரத்தில் செவிக்கலாம் மேலையில் பிரதான உற்சவராக ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஷெண்முகர் உள்ளர் ஆறுமுகம் கொண்ட முருகனின் ரூபத்திய ஷண்முகர் என்று அழைக்கின்றோம் பிரதி சஷ்டி கிருத்திகை மற்றும் விசாக தினத்தன்று ஷண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஷண்முகார்ச்சனை செய்யப்படுகிறது கந்தர் சஷ்டியின் போது ஆறு நாட்கள் தொடர்ந்து ஷண்முகார்ச்சனை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திர கல்யாண உற்சவத்தின் போது சிவப்பு வஸ்திரம் சாற்றி உற்சவம் நடைபெறும் அன்று செண்முகர் திருச்செந்தூரில் உள்ள நடராஜரை போலவே காட்சியளிப்பார் அன்றைய தினம் இரவு வெள்ளை வஸ்திரம் சாத்தி உற்சவமும் மறுநாள் பங்குனி உத்திரத்தண்டு பச்சை வஸ்திரம் சாத்தி உற்சவம் நடைபெறும் முருகன் தானே சிவன் பிரம்மா விஷ்ணுவாக திகழ்வதை உணர்த்தவே இவ்வலகாரங்கள் செய்யப்படுகின்றன வருடத்தில் ஒரு முறை மட்டுமே மலர்பல்லக்கில் நகர்வலம் வருகிறார் செண்முகர் கோயில் கட்டிடக்கலை பச்சைமலை கோயிலுக்கு வரும் பக்தர்களை ஐந்து நிலை ராஜகோபுரம் வரவேற்கும் விதமாக அமைந்துள்ளது கோபிச்செட்டி நகரை சுற்றி உள்ள ஊர்களில் இருந்தே ராஜகோபுரத்தை எளிதில் காணலாம் மூலவராகிய பாலமுருகனுக்கு கைகளால் தேய்த்து பளபளப்பாக்கப்பட்ட கருங்கல்களால் கர்ப்பகிரகம் அமைக்கப்பட்டுள்ளது அங்குள்ள சன்னதிகள் ஸ்ரீ மரகதீஸ்வரர் ஸ்ரீ மரகதாம்பாள் ஸ்ரீ வித்யாகணபதி ஸ்ரீ மரகத வெங்கடேச பெருமாள் ஸ்ரீ காலபைரவர் ஆகிய தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் கருங்கல்லால் செதுக்கப்பட்டுள்ளது மகாமண்டபம் வசந்த மண்டபம் மண்டபம் என கோயில் கம்பீரமாக திகழ்கிறது பச்சைமலையில் நாற்பதடி உயரம் உள்ள செந்திலாண்டவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இது உலகிலேயே இரண்டாவது பெரிய சிந்தலாண்டவர் சிலை என்பது குறிப்பிடத்தக்கது இக்கோயிலுக்கு மேலே செல்ல மலைப்பாதையும் நூற்றி எண்பத்தோரு படிகளை உடைய படித்துறையும் உள்ளது படிகளில் வரும்போது வள்ளி திருமண நிகழ்ச்சியின் சுதை சிற்பத்தை காணலாம் பூஜை விபரமும் திறந்திருக்கும் நேரமும் பச்சைமலை கோவிலில் ஏழு கால பூஜைகள் செய்யப்படுகிறது காலை பதினோரு மணி அளவில் ஒரு அபிஷேகமும் மாலை ஆறு மணி அளவில் ஒரு அபிஷேகமும் தினமும் செய்யப்படுகிறது மாலை ஆறு முப்பது மணி அளவில் தங்கமையில் புறப்பாடு நடைபெறுகிறது தங்கமையில் மீது பவனி செல்லும் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி பிறகு தங்கத்தேரில் எழுந்துள்ளுவார் இறுதியாக மாலை ஏழு மணி அளவில் நடைபெறுகின்ற அர்த்தஜாம பூஜை என்கின்ற ராக்கால பூஜை பழனியை போன்றே மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது இறைவனாகிய பாலமுருகனுக்கு வெள்ளை ஆடை சாற்றி மலர்களால் அலங்காரம் செய்யப்படும் அலங்காரம் தீபாராதனை முடிந்தவுடன் தமிழ் வேதங்களாகிய பன்னிரு திருமுறை உள்ளடக்கிய பஞ்சபுராணம் திருப்புகழ் திருமுருகாற்றுப்படை கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அபிராமி அந்தாதி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களில் இருந்து சுமார் ஒரு மணி நேரம் பாடப்பட்டு அப்பொழுது சிவாச்சாரியார்களுடன் சேர்ந்து பக்தர்களும் பாட அனுமதிக்கப்படுகிறார்கள் இறுதியாக கல்யாண சுப்பிரமணியர் மற்றும் பைரவர் தீபாரதனை முடிந்து கோவில் சாத்தப்படுகிறது கல்யாண சுப்பிரமணியர் முன் இந்த இறுதி தீபாரதனில் வைக்கும் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது பிரசாதமாக திணைமாவும் மற்றும் ஞானப்பாலும் வழங்கப்படுகிறது இக்கோவில் காலை ஐந்தரை மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் ஒரு மணிக்கு நடை சாற்றப்படுகிறது அதேபோல் மாலை நாலு மணி அளவில் திறக்கப்பட்டு இரவு எட்டரை மணி வரை நடை திறந்திருக்கும் பச்சை மலை அடைவது எப்படி பச்சைமலை கோவில் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியில் அமைந்துள்ளது கோபிந்த் கோபி பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேருந்து வசதி குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் உள்ளதால் கோவிலுக்கு ஆட்டோவில் செல்லலாம் கோவிலுக்கு மேலே செல்ல மலைப்பாதை வசதியும் உண்டு ஈரோடு ரயில் நிலையம் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கோயம்புத்தூர் பன்னாட்டு விமான நிலையம் எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா